குற்றங்களின் கதை. சாதி ஆணவ கொலை இந்தியாவில் மட்டும் நடக்கும் அவலச் செய்ய. எத்தனை நூற்றாண்டுகள் நாம் வளர்ச்சியடைந்து வெளியே சென்று கொண்டிருந்தாலும் மனதின் உள்ளே ஜாதி என்னும் கொடிய செடியை நாம் வளர்த்தி கொண்டுதான் வருகிறோம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. சில குற்றங்கள் தனிநபரை மட்டும் பாதிக்கும், சில குற்றங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கும். அப்படி ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதித்த ஒரு குற்றத்தின் கதைதான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலம் நல்குண்டாவை சேர்ந்தவர் பிரணய் பெருமல்லா மற்றும் அமிர்தா. இவர்கள் கடந்த 6 மாதத்திற்கு முன் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி சாதி கலப்பு திருமணம் செய்து கொண்டனர். அமிர்தா 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அங்குள்ள ஜோதி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பிரணய் பெருமல்லா அமிர்தாவை அழைத்து வந்தார். சிகிச்சை முடிந்து அங்கிருந்து புறப்படும் போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளார். திடீரென பிரணய் பெருமல்லாவை கத்தியால் சரமாரியாக வெட்டினார். பின்னர் கொலை செய்த மர்ம நபர் கத்தியை எரிந்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இச்சம்பவத்தை அங்குள்ள சிசிடிவி படம் எடுத்து கொண்டிருந்தது. கொலை நடந்தவுடன் அமிர்தா மற்றும் கூட இருந்த இன்னொரு பெண்ணும் மருத்துவமனைக்கு வேகமாக ஓடிவரும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. இதை பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் காவல்துறையினரின் விசாரணையில் ஜாதி கலப்பு திருமணம் பிடிக்காமல் பெண்ணின் பெற்றோர்களே கொலை செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று கணித்துள்ளனர். ஜாதி கலப்பு திருமணம் செய்தால் கொலைதான் முடிவு என்று அர்த்தமில்லை. அதற்கு நிறைய தீர்வுகள் இருக்கும் என்பதை யோசித்து பார்க்காமல் ஜாதி ஆணவ கொலை செய்வது மிகப்பெரிய குற்றமே. இந்த சம்பவம் அமிர்தாவின் பிரச்சனை என்று பாராமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனையாக பார்க்க வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இசிலின் குற்றங்களின் கதைகளுக்காக வெங்கடேஷ்.